வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி ஒரு கம்ப்யூட்டர் மானிட்டர் எப்படி டிவியாகவும் யூஸ் பண்ணலாம், கம்ப்யூட்டராகவும் யூஸ் பண்ணலான்றதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் வந்து ஜிப்ரோனிக் மானிட்டர் ஒன்று வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து 3800 ரூபாயில் ஆஃபரில் கிடச்சிது. இப்போ அந்த மானிட்டரில் வந்து எனக்கு HDMI போர்ட்டு இருக்குது, ப்ளஸ் வந்து போர்ட்டும் அதில் இருக்குது, VGA போர்ட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து VGA போர்ட்டு வந்து கம்ப்யூட்டர் கூடமோ, HDMI போர்ட்டு வந்து நம்ம டைரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஜிப்ரோனிக் மானிட்டர் இந்த HDMI போர்ட்டில் வந்து நம்ம ஏர்டெல் டிஷ் டிவி இது மாதிரி எதுனா ஒரு டிஷ் டிவி வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த நெப்பு வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லை நம்ம டைரெக்டாக வந்து வால் மவுண்ட் கூட பண்ணலாம். நான் வால் மவுண்ட் வாங்கியிருக்கேன். இந்த வால் மவுண்ட் வாங்கி என்னோடய வாலில் நான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறோன்ட்டு ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து VGA கேபிள், நான் வந்து மானிட்டர் வாங்கும்போது எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க கூடவே அட்டாச்மெண்ட்டு. நான் வால் மவுண்ட் வாங்கிட்டேன். இதை வந்து நம்ம வாலில் வந்து ஒரு 4 புஷ்ஷு வாங்கி நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த புஷ்ன்றது அட்லீஸ்ட் ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்தா நமக்கு வந்து செவத்துலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி காட்டும் நமக்கு. நான் ஆல்ரெடி இதை மவுண்ட் பண்ணிட்டேன், அதனால் எப்படி மவுண்ட் பண்ணுறது என்னால் காட்ட முடியல. ஜஸ்ட் இந்த புஷ்ஷு மட்டும் பார்த்துக்குங்க. புஷ்ஷு வாங்கி நம்ம ஸ்க்ரூ போட்டு ஜஸ்ட்டு வாலில் வந்து மவுண்ட் பண்ணிட்டு வேண்டியது தான். இதுக்குன்னு செப்பரேட்டாக ஆள் எதுவும் தேவைப்படாது. நானே வந்து ட்ரில் பண்ணி நானே தான் போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் என்னென்ன கனெக்ஷன்லாம் எப்படி கொடுக்குன்றதை பார்க்கலாம். மொத்தம் வந்து இதுக்கு 3 கனெக்ஷன் தேவைப்படும். DTH கனெக்ஷன் ஒன்று, அப்புறம் வந்து ஏர்டெல் டிஷ்ஷோடது, ப்ளஸ் சவுண்டுக்குன்னு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். இப்போ நான் அதை ஃபிட் பண்ணிட்டேன். எடுத்து நான் இப்போ வாலில் இருக்கிறது என்னோட வால் மவுண்டில் ஃபிட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மானிட்டர் எடுத்து ஜஸ்ட் எடுத்து ஃபிட் பண்ண போகிறேன். இந்த ஸ்லைடிங் ராடு இருக்குல்ல, இந்த ஸ்லைடிங்கில் வச்சுட்டு ஃபிட் பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன நட்டு போட்டு ஃபிட் பண்ணுறோம்னா இது இந்த பக்கமும் அந்த பக்கம் ஸ்லைட் ஆகுது. நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போது அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த பேஸ் வந்து நமக்கு தேவைப்படாது, ஏன்னா நம்ம வால் மவுண்டில் பண்ணிட்டோம். நான் இப்போ அந்த பேஸை வந்து எடுத்துடுறேன். இது நமக்கு தேவைப்படாது. எடுத்து வச்சுட்டு நம்ம அப்படியே டைரெக்டாக நமக்கு இதுக்கு சர்க்கியூட் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். எடுத்துட்டேன். இப்போது பவர், நம்ம மானிட்டருக்கு பவர் கொடுக்கணும். பவர் கொடுத்ததுக்கப்புறம் மானிட்டர் ஓகே ஆகிடும். அதுக்கப்புறம் ஏர்டெல்லோட HDMI போர்ட்டலையும் மானிட்டரோட HDMI போர்ட்டலையும் நம்ம இன்சர்ட் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள் தான் வாங்கின ஏர்டெல்லோட அந்த டிவைஸு, DTH டிவைஸு. இந்த டிவைஸில் வந்து நமக்கு வந்து HDMI-யும் கனெக்ட் பண்ணலாம், ப்ளஸ் வந்து இந்த 3 போர்ட் இருக்குது பாருங்கள், இது வழியாக கனெக்ட் பண்ணலாம். நான் இதை வந்து HDMI கேபிள் வழியாக கனெக்ட் பண்ணிடுறேன் என்னோடய மானிட்டரை. அதுக்கப்புறம் ஆடியோ வீடியோ வந்து நம்ம இந்த 3 போர்ட் இருக்குது பாருங்கள், எல்லோ, ரெட் அண்டு ஒயிட், இந்த போர்ட் வழியாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து ஆண்டனா கொடுக்க போகிறோம். இது வந்து USB, இது வந்து HDMI. இதில் வந்து நம்ம ஆடியோ வீடியோ எடுத்துக்க போகிறோம். இது வந்து பவர் கேபிள், 12 வோல்ட் பவர் கொடுக்கணும். அடாப்டர் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு எப்படி ஒன்று ஃபிட் பண்ணி காட்டிடுறேன். இதில் என்னென்னா நம்ம USB பென்ட்ரைவ் போட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஏதோ படம் போட்டிருக்கோம், அந்த படத்தை வந்து இதிலே கூட நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்குன்னு தனியாக DVD பிளேயர் மாதிரிலாம் எதுவும் தேவைப்படாது. நான் இப்போ இது வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணிட்டேன். இதை ஃபிட் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் என்னென்ன கலர் கொடுத்துருக்கோம் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இங்கே பாருங்கள், எல்லோ, ரெட்டு, ஒயிட்டு கொடுத்துருக்காங்க. நானும் அதே மாதிரி இதில் ஃபிட் பண்ணிடுறேன். ஆனால் ஃபிட்டிங்கில் எந்த பிரச்சனையும் வராது. ஃபிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பவர் ஆன் பண்ணி எப்படி ரன் பண்ணுறது வந்து பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அடுத்து உங்களுக்கு பவர் காப்புறேன். இங்கே பாருங்கள், இந்த 3 சுவிட்சு நமக்கு தேவைப்படும். இது வந்து டிஷ்ஷோடது. நெக்ஸ்ட்டு வந்து வந்து சவுண்ட் பாருக்கு இது கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பவர், இது வந்து மானிட்டருக்கு போகிற பவரு. சவுண்ட் பார் எதுக்கு நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன்னா, மானிட்டரில் வந்து எனக்கு ஸ்பீக்கர் இருக்காது, நான் தனியாக ஒரு ஸ்பீக்கர் வச்சு தான் அதை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் இதை எப்படி உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ 3 டிவைஸ் ஆன் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் எனக்கு நோ சிக்னல் வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய ஏர்டெல் டிஷ்ஷில் இருக்கிற ரிமோட் எடுத்து நம்ம ஆன் பண்ணும்போது நமக்கு வந்து அங்கே சிக்னல் வந்துடும். நான் இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்னோடய அக்கௌண்ட் மொத்தம் காட்டுது. இப்போ அடுத்து வந்துடும். நான் இதில் வந்து உங்களுக்கு சவுண்டு வந்து மியூட் பண்ணி காக்கிறேன், ஏன்னா வந்து யூடியூப்பில் வந்து கண்டென்ட் இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சவுண்ட் மட்டும் மியூட் பண்ணிட்டேன். அடுத்து இப்போது நான் ஒவ்வொரு சேனலாக நம்ம மாற்றணும் இல்லை சவுண்டு வைக்கணுன்னாலுமே நம்மளோட ஏர்டெல் இருக்கிற அந்த ரிமோட்டை வச்சே நம்ம மாற்றிக்கலாம். அதனால் தனியாக ஒரு ரிமோட் வாங்கணுன்ற அவசியம் எதுவும் நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது மானிட்டரில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் எக்ஸ்ட்ரா நம்ம ஃபிட் பண்ண வந்து சவுண்ட் பார், ஏன்னா நம்ம மானிட்டரில் வந்து சவுண்ட் சிஸ்டம் இருக்காது. ஒரு சில மானிட்டரில் வந்து சவுண்ட் சிஸ்டம் இருக்கும், அவங்களுக்கு இது தேவைப்படாது. நான் ஜஸ்ட்டு ஒரு 3000-4000 தான் இருக்கிற ஒரு மானிட்டர் பார்த்துருக்கேன் ஜிப்ரோனிக்கு. எனக்கு 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, 2 இயர்ஸ் வரைக்கும் வரும்.
இதே சவுண்ட் பார் இருக்கிற மாதிரி கேட்டனா அட்லீஸ்ட் ஒரு 10,000 போகும். பட் நான் ஒரு 3,800 நான் முடிச்சிட்டேன். நம்ம சேனல் மாற்றுறது, சவுண்டு வைக்கிறது எல்லாமே நம்ம வந்து இதிலேயே பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளே இதில் பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதை பவர் ஆன் பண்ணி இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நார்மல் டிவியில் என்னெல்லாம் பண்ணுவோமோ அதே மாதிரி இதை பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம மானிட்டராகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். என்னோடய லேப்டாப்லேயே கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஆல்ரெடி நம்ம டெஸ்க்டாப் வச்சுருக்கோம் அப்படின்னாலும் இதை அப்படியே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்புக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஜே கேபிளோ டெஸ்க்டாப்புக்கும் ஹெச்டிஎம்ஐ கேபிளோ நம்ம டிவிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு மானிட்டர் வச்சுட்டு நம்ம டிவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அடுத்து நம்ம சிஸ்டமுக்கு மானிட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், லேப்டாப்பில் ஏதோ ஒரு விளம்பரம் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இதில் இருக்கிற இந்த விஜே கேபிளில் நான் கனெக்ட் பண்ணேன்னா அது டைரெக்டாக வந்து அதே மானிட்டர் எனக்கு வந்து சிஸ்டமாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இல்லை எனக்கு வேணாம் அப்படின் போது நான் டைரெக்டாக சிஸ்டம் இந்த விஜே கேபிளில் போகிற எதுவும் நான் யூஸ் பண்ணாமல் டிஷ்லேருந்து வர அந்த ஹெச்டிஎம்ஐ போர்ட்டல் வச்சு நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த விஜே போர்ட்டுன்றது இது தான், இங்கே உங்களுக்கு அதை ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 5,000 நம்மளோட அந்த பட்ஜெட்டில் நம்ம ஒரு டிவி ரெக்குயர்மெண்ட் என்ன இருக்கோ அதை ஃபுல்லாகவே ஃபில்ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நான் வாங்கினது வந்து 3,800 அந்த மானிட்ரு ப்ளஸ் 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த சவுண்ட் ஹூப்பர் வந்து அதுவும் ஜிப்ரோனிக் தான் நான் வச்சுருக்கேன். ஆல்ரெடி என் வீட்டில் இருந்து அதை நான் அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். ஜிப்ரோனிக் வாங்கினா அதுவும் ஒரு 1,000 முடிஞ்சிடும். 4,800 ஆகிடுச்சு மொத்தமாக. அதுக்கப்புறம் ஒரு 200 வந்து நம்ம அந்த வால் மவுண்ட் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 5,000 நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.